நம் வீரர்கள் வெகு தூரம் பயணித்து வந்த காரணத்தினால் மிகவும் களைப்போடு உள்ளார்கள். ஆகவே அவர்கள் இன்றிரவு ஓய்வெடுக்கட்டும். நாளை காலையில் என்ன செய்வது என்று திட்டமிடுவோம். அரசே, நான் ஒன்று கூறலாமா? கோபம் கொள்ள மாட்டீர்களே? சௌரி, அது நீ கூறுவதை பொறுத்துள்ளது. தாங்கள் கோபம் கொண்டாலும் நல்லதை எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு மனைவியின் கடமை. சுற்றி வளைக்காதே, நேரடியாக விஷயத்திற்கு வா. அரசே, கிரௌஞ்சனின் நட்பை விட்டுவிடுங்கள். தாங்களோ ஒரு சிவபக்தர். இன்று நீங்கள் அடைந்திருக்கும் புகழுக்கும் செல்வத்திற்கும் வாழ்விற்கும் அந்த ஈசனே காரணம். ஆனால் அந்த கிரௌஞ்சனோ சிவபக்தர்களுக்கு சத்ரு. அவன் அகத்தியரோடு யுத்தம் புரிந்து சாபத்தை பெற்றிருக்கிறான். ஆகவேதான் அவனது நட்பை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறேன். இல்லையே, சிவநிந்தனைக்கு ஆளாகி அழிவை சந்திப்பீர்கள் என்று என் மனம் அஞ்சுகிறது. சௌரி, நீ இப்படி கூறுகிறாய், ஆனால் என் கண்ணோட்டம் வேறு. ஆம், அந்த கிரௌஞ்சனோ அகத்தியரின் எதிரி. அகத்தியரோ முருகனின் பிரதான சீடர். அந்த முருகனோ நமக்கு எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன். சரிதானே? சிவபெருமான் நம்மை நேரடியாக அழிக்க மாட்டார். பின்வாசல் வழியாக நம் சத்ருவை அனுப்புவார். ஆகையால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அரசே, நாம் ஈசனை வணங்க. போதும், நிறுத்து. அரசியலை நீ எனக்கு போதிக்கிறாயா? தந்தையே. வா அசுரேந்திரா, நீ சென்ற காரியம் என்ன ஆயிற்று? கிரௌஞ்சனை சந்தித்தாயா? நான் கூறியதை அவன் ஏற்றுக்கொண்டானா? கிரௌஞ்சன் தங்களின் நண்பர், எப்படி ஏற்க மறுப்பார்? நம் சத்ருக்களை மாயாபுரிக்குள் நுழைய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் என்று தங்களிடம் கூறச் சொன்னார். அருமை, அருமை. அடே கிரௌஞ்சா, அந்த முருகனின் சேனையை நீ விரட்டி அடித்து விட்டால் சுக்ராச்சாரியார் மூலம் உன் சுய ரூபத்தை மீண்டும் நான் கொண்டு வருவேன். ஆம்.
இளவரசர் ஜெயந்திரே, இன்னும் எத்தனை காலம் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கப் போகிறோம்? இதோ இந்த மகாசுரனின் பானை போன்ற வயிற்றுக்கு சமைத்து கொடுத்தே நம் கைகள் ஓய்ந்து போய்விட்டன. இதோ இந்த அசுரனின் தோள்கள் இரும்பு திரை போல் உள்ளது. தூணை போன்ற இவன் கால்களை பிடித்தே என் பிராணன் போகிறது. தாங்கள் தேவலோகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர 1000 சேவகர்கள் உண்டு. இங்கே கிடந்து உழைக்க வேண்டும் என்பது தங்களின் தலைவிதியோ? கவலை வேண்டாம். என் தந்தை இந்திரன் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. நிச்சயம் என் தந்தை சிவபெருமானை நாடி விஷயத்தை கூறியிருப்பார். விரைவில் யுத்தத்திற்கான செய்தி வரும். நம் துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும் நேரம் நிச்சயம் வரும். இளவரசே, தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. நான் கழிவறைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ஒரு அசுரன் இன்னொரு அசுரனிடம் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன். முருகன் தலைமையில் தேவர் சேனை அசுரர்கள் மீது போர் தொடுத்து வந்துள்ளதாம். தாரகாசுரனின் மாயாபுரியை தேவர் படை சூழ்ந்து விட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் கூறியது நடந்துவிட்டது பார்த்தீர்களா? முருகன் படையெடுத்து வருகிறார் என்றால் நாம் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நாம் சிறையில் இருக்கிறோம். இங்கே சிறைப்பட்டிருக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும் இளவரசே? ஏன் முடியாது? நாம் இங்கிருந்தபடியே முருகனை துதிப்போம், போற்றி புகழ் பாடுவோம். அது காற்று வழியே கந்தனை போய் சேரும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண சரவண பவ, ஓம் 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 சரவண சரவண பவ, ஓம் 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 சரவண சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. யார் அது? சுவாமி, என்ன நேர்ந்தது? ஓம் சரவண பவ என்ற மந்திரம் என் செவிகளை துளைக்கின்றது. அதை ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருப்பது யார்? ஓம் சரவண, ஓம் சரவண. யார் அப்படி யாரும் உச்சரிப்பதாக தெரியவில்லையே சுவாமி. ஓம் சரவண, ஓம் சரவண, ஓம் சரவண, ஓம் சரவண, ஓம் சரவண, ஓம் சரவண பாபா, ஓம் சரவண சரவண பாபா, ஓம் 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 சரவண பாபா. பாடுகோபா, அக்னிமுகா, வஜ்ரபாகு, இரண்யா, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. கூறுங்கள் தந்தையே. சரவண பவ எனும் மந்திரம் என்னை இம்சிக்கிறது. காலையில் இருந்து ஓயாமல் உச்சரித்துக் கொண்டிருப்பது யார்? நீயா பானுகோபா? நான் இல்லை தந்தையே. அக்னிமுகா, நீயா? நான் இல்லை தந்தையே. வஜ்ரபாகு, நீயா? இல்லவே இல்லை தந்தையே. மந்திரத்தை உச்சரிப்பதை நிறுத்துங்கள். தந்தையே, அது நான் தான். Thank you.
சுவாமி நிறுத்துங்கள், அவன் நமது மைந்தன். தந்தையான தாங்களே அவனை கொல்ல நம் மைந்தன் என்ன குற்றம் புரிந்தான்? தந்தையே, இது தேவர்களின் தந்திரமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் சூழ்ச்சி செய்து இந்த மந்திரத்தை இங்கே ஒலிக்க செய்திருக்க வேண்டும். பானுகோபா, ஏன் மூடனைப் போல் பிதற்றுகிறாய்? அந்த மந்திரம் இங்கே சதா சர்வகாலமும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். என் உயிர் உள்ள வரை அந்த மந்திரத்தை நான் ஓயாமல் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன். இரண்யா, உன்னை மகன் என்று கூட பார்க்க மாட்டேன். கண்டம் துண்டமாக வெட்டி விடுவேன். என்னிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பா? நான் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்? அந்த மந்திரத்தை உச்சரித்த என்னை கொல்ல வேண்டுமா? உங்கள் வாளை ஓங்குங்கள், என்னை வெட்டுங்கள். தந்தையை பார்க்கலாம். சூரபத்மாய நமஹ. சூரபத்மாய நமஹ. சூரபத்மாய நமஹ. தந்தையே, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? தங்கள் திருநாமத்தை உச்சரித்த குற்றத்திற்கு என்னை கொன்றுவிடுங்கள். மைந்தனே, என் திருநாமத்தை மந்திரமாக உச்சரித்துக் கொண்டிருந்தாயா? ஆம் தந்தையே. பாலபாடத்தின் போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று எனக்கு குருதேவர் போதித்தார். நானும் தந்தையின் பெயரையே மந்திரமாக உச்சரித்துக் கொண்டிருக்கின்றேன். அது குற்றமா தந்தையே? என்னை நீங்கள் கொன்றுவிடுங்கள். என் செல்வமே, என்னை மன்னித்துவிடு. தவறாக புரிந்து கொண்டு உன்னை கொல்வதற்கு துணிந்து விட்டேன். உன் தாய் பதுமகோமலை என்னை தடுக்காமல் இருந்திருந்தா பெரும் பாவத்தை அல்லவா செய்திருப்பேன். தம்பி, நானும் உண்மை அறியாமல் உன்னை கொல்ல துணிந்து விட்டேன். நீ என்னை மன்னித்து விடு. பரவாயில்லை அண்ணா, எனக்கு ஒரு கோபமும் இல்லை. இரண்யா, இனி உன் விருப்பம் போல் என் திருநாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டு பானுகோபா, உனது தம்பிக்கு நீ என்றென்றும் பக்கபலமாக இருக்க வேண்டும். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. சுவாமி, ஏன் உங்கள் முகம் இன்னும் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது? பிரச்சனைதான் தீர்ந்துவிட்டதே. இல்லை பதுமகோமலை, இன்னும் பிரச்சனை தீரவில்லை.
இரண்யன் என் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சரவண பவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தது யார்? அதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வணங்குகிறேன் அரசே. சிறையில் நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் வந்துதான் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். பதுமகோமலை, என் செவிகளை துளைத்துக் கொண்டிருந்த அந்த மந்திரம் எங்கிருந்து வந்தது என்பதை தெரிந்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை பார். பானுகோபா, வா என்னுடன். திரிகோதாரா, திரிபாதா, தேவர் சேனையை அச்சுறுத்த இதுவே தருணம். வாயுதேவா, வாயுதேவா, என்ன நடக்கிறது என்று பார்த்தாயா? அதுதான் புரியவில்லை. இது நிச்சயமாக கிரௌஞ்சனின் காரியமாகத்தான் இருக்க வேண்டும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். மிகவும் ஆபத்தானது. வா. ஏன் குருதேவா அமைதி காக்கின்றீர்கள்? முருகனை எழுப்பி நிலைமையை சொல்லுங்கள். ஏன், சிவபெருமான் மன்மதனை எரித்தது போல் முருகன் என்னை எரிப்பதற்கா? ஓஹோ, நான் மடிந்து விட்டால் தேவகுரு பதவியை நீ அடைந்து விடலாம் என்பது உன் திட்டமா? அப்படி இல்லை குருதேவா. முருகனின் தேருக்கு நீதானே தேரோட்டி. தேர் ஆயத்தமாக இருக்கிறது என்று நீ முருகனை எழுப்பலாமே. குருதேவா, தேரோட்டுவதுதான் என் வேலை, எழுப்புவதல்ல. நான் வயதில் மூத்தவன் எனும் போதும் முருகனே நமக்கு தலைவர். எனில் நான் எப்படி அவரை எழுப்ப முடியும்? நீங்கள் எழுப்புங்கள். என்னை சிக்கலில் பிடித்து தள்ள நீ முயற்சிக்கிறாய், நீ தேரோட்டுகிறாய். நான் கிரகங்களின் நிலையை கணிக்கிறேன். ஆனால் இருவருமே சேவகர்கள் தான், புரிகிறதா? நாம் சேவகர்கள் தான், ஆனால் தேவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதே. ஏன், தேவர்கள் இதற்கு முன் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டதில்லையா என்ன? பல முறை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். மிகச்சிறப்பாக சொன்னாய். இப்போதும் நாம் அதைத்தான் செய்ய போகிறோம். தமிழ்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்கடவுள் முருகன் தொடர்கிறது. அற்புதம், அபாரம், அருமை, அசுரேந்திரா, கிரௌஞ்சன் மிக அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறான். ஆம், இதனை பார்த்த பிறகும் அந்த தேவர்கள் இனி விஞ்சுவார்கள் என்று நினைத்தாயா? வாய்ப்பே இல்லை தந்தையே. தேவர்களில் பாதிப்பேர் தலை தெரிக்க ஓடிவிட்டார்கள். ஆனால் இத்தனை பிரச்சனைகளும் குழப்பமும் நேர்ந்த போதும் அந்த முருகன் ஏன் இங்கே வரவில்லை? அடே அசுரேந்திரா, அதுதானடா கிரௌஞ்சனின் தந்திரம். ஆம், அவன் ஒரு அக்னி அஸ்திரத்தை ஏவினால் அந்த சிறுவன் முருகன் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து விடுவான்.
ஆகவே அதற்கஞ்சி அந்த முருகன் இங்கு வரவில்லை. எது எப்படியோ தேவர்கள் யாவருமே உயிர் தப்பப் போவதில்லை. அதுதானே நமக்கு தேவையும் கூட. அடே, இத்தனையும் பார்த்த பின்னும் அதில் உனக்கு சந்தேகமே தேவையில்லை. இவ்விடத்தில் தேவர்கள் அனைவரும் நிர்மூலமாகிவிட்டனர். ஆகவே நாம் நிம்மதியாக உறங்குவோம், செல்வோம். போதும் திரிபாதா, போதும் கிரிகோதாரா, நெருப்பு பந்துகளை வீசியது போதும். உங்கள் ஸ்டார் விஜய்.